الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ونبلوكم بالخير والشر فتنة وإلينا ترجعون. وقال الله تبارك وتعالى: فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله إذا أحب قوما ابتلاهم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரன்புக்குரியவர்களே, முஸ்லிம் சகோதரர்களே, இந்த உலகத்தில் யாருக்கு பிரச்சனை என்று கேட்டால், யார் உலகத்தில் வாழ்வதற்கு தயாராகிறார்களோ அவர்களுக்கு எந்த நேரமும் இந்த உலகம் பிரச்சனை. யார் இந்த உலகத்தை ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்குரிய இடமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வருகின்ற நிலைமைகள் பிரச்சனையே இல்லை. நிறைய மக்கள் இன்று பிரச்சனையை பற்றி பேசுகிறார்கள். எல்லோருக்கும் வகை வகையான பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரே வகையான பிரச்சனை இல்லை, பிரச்சனையின் வகை வித்தியாசம். எப்படி ஆடைகளின் நிறம் வித்தியாசமோ, உணவுகளின் வகைகள் வித்தியாசமோ, இதுபோன்று இன்று மனிதர்களுக்குள்ள பிரச்சனை, மனிதர்களுடைய பிரச்சனை வித்தியாசம் வித்தியாசமான பிரச்சனை. ஆனால் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் ஒரு மூமின் இந்த பிரச்சனையை கண்டு சுருண்டு விழுகிறவன் அல்ல. மூமின் பிரச்சனைக்கு பயப்படுபவர் அல்ல. மூமின் பிரச்சனையை கண்டு வெறியோடு இருப்பவர் அல்ல. மூமின் மனம் தளர்ந்து போவர் அல்ல. மூமின் பிரச்சனையின் போது தைரியமாக நிற்பவர். சிலருக்கு நோயால் பிரச்சனை, சிலருக்கு பொருளாதாரத்தால் பிரச்சனை, சிலருக்கு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு போவதால் பிரச்சனை, இன்னும் சிலருக்கு ஊறுகள் முடக்கப்பட்டதனால் பிரச்சனை, வகை வகையான பிரச்சனை. சகோதரர்களை, மௌத்து வரைக்கும் மனிதனுக்கு பிரச்சனை என்கிறது வந்து கொண்டே இருக்கும். எப்படி சந்தோஷம் என்கிறது மாறி மாறி வந்து கொண்டிருக்குமோ, இதுபோன்று பிரச்சனை வந்து கொண்டிருக்கும். உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை. யாரையாவது காட்டட்டும், பிரச்சனை இல்லாத ஒரு மனிதர்கள்.
இவர் அவரை பார்த்து நினைக்கிறார், அவரிடத்தில் இருக்கிற பொருள்களால் அவர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர் இவரை பார்த்து நினைக்கிறார், இவர் பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார். ஒவ்வொருவர்களும் மற்றவர்களை பார்த்து கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோமே தவிர, யதார்த்தம் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவர்களும் பிரச்சனையில் இருக்கிறார், நிறைய பிரச்சனையில் இருக்கிறார். ஆகவே அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லதை கொண்டும் உங்களை சோதிப்போம், ஷர்ரை கொண்டும் சோதிப்போம். வனபுலூக்கும் பில் கைரி வஷர்ரி ஃபித்னா, உங்களை நாங்கள் ஹைரை கொண்டும் சோதிப்போம், நல்லதும் உங்களுக்கு சோதனையாக வரும், ஷர்ரும் சோதனையாக வரும். ஏன்? முஃமினுடைய ஈமான் இருக்கிறார், யாரும் அதிலிருந்து தப்பித்து போக முடியாது, யாரும் அதிலிருந்து ஒளிந்திருக்க முடியாது. பிரச்சனையை இலகுவாக்குவதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. பிரச்சனை இலகுவாக்குவதற்கு மிக இலகுவான லேசான வழிமுறை என்னவென்று சொன்னால், முதலாவது மனதிலே இருக்க வேண்டும், நான் உலகத்தில் வாழ வந்தவன் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வந்தவன். பிரச்சனையின் ஆகப்பெரிய ஒரு பகுதி இதனால் முடிந்து போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைதுனா அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய புஜத்தை பிடித்து சொன்னார்கள், யா அப்துல்லா குன்ஃபித் துன்யா கஅன்னக கரீமுன் அவ் ஆபிரு சபீல், நீ உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்றால் ஒரு ஊருக்கு புதிதாக வந்த ஒரு பரதேசியை போன்று வாழணும். ஒரு ஊருக்கு புதிதாக வந்தவர் அவர் அங்கே மகிழ்ச்சி கொண்டாட மாட்டார், அவர் அங்கே வீணான வேலைகளை செய்ய மாட்டார், அவர் அங்கே நீண்ட நேரம் படுத்து உறங்க மாட்டார். என் தெரியாத ஊர், அறிமுகம் இல்லாத மக்கள், புதிய ஊர், எவ்வளவு அவசரமாக தன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு அந்த ஊரிலிருந்து வெளியாக முடியுமோ அவ்வளவு அவசரமாக வெளியாக பார்ப்பார். அறிமுகம் இல்லாத ஒரு ஊருக்கு போனவனை போன்ற சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தல பாருங்க, மனிதனுடைய மனதிலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், 100 ஆண்டுகள் வாழப்போகிறேன் என்ற எண்ணத்தோடு அல்ல, 10,000 ஆண்டுகள் வாழப்போகிறேன் என்ற எண்ணத்தோடு அல்ல, நான் ஒரு புதிய ஊருக்கு வந்திருக்கிறேன், அல்லாஹ் எதற்காக என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அதை அவசர அவசரமாக முடித்துக்கொண்டு அல்லாஹ் கூப்பிடுகின்ற நேரத்தில் நான் பயணப்பட தயாராக இருக்க வேண்டும். உன் ஃபித் துன்யா கஅன்னக கரீம், அல்லது சொன்னார்களோ ஆபிரு சபீல், ஊரை ஒவ்வொரு ஊரையும் கடந்து சுற்றி திரிகின்ற ஒரு வழிப்போக்கனை போல வாழு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்றோ ஒரு புதிய மனிதரை போன்று அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று, இந்த இரண்டு பேரும் ஒரு இடத்திலே நிலையாக இருக்கிறது கிடையாது, மாறிக்கொண்டே இருப்பார்கள். இது போன்று நீனும் உன்னுடைய மனதை வைத்துக் கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் சகோதரர்களே, எங்களுடைய மனதுகளில் உலகத்தின் கவலைகளை கொண்டு பாதிப்பு வராமல் இருப்பதற்கு மிக இலகுவான வழி. யாரெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ, மனம் நொந்து போயிருக்கிறார்களோ, மனதிலே பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக ஒரு விடயத்தை மனதிலே தாங்கிக் கொள்ளுங்கள், இது வாழ வந்த உலகம் அல்ல, ஒன்றை சாதித்துவிட்டு போக வந்த உலகம். பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிப்போக்கர் கூட எப்படி உலகத்திலுள்ள வழிப்போக்கருக்கு, உலகத்திலுள்ள ஒரு சாதாரண வழிப்போக்கரை போலல்ல, அவரை விடவும் வேகமாக உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்த சொன்னார்கள். இது அஸ்பஹ்த ஃபலாத்தன் தொதரில் மசா வைதா அம்சைத்த ஃபலாத்தன் தொதரி சபா, காலை பொழுதை அடைந்தால் மாலை வரைக்கும் இருப்பேன் என்று எதிர்பார்க்காதே, மாலை நேரத்தை அடைந்தால் அடுத்த நாள் சுபகு வரைக்கும் நான் இருப்பேன் என்று எதிர்பார்க்காதே, அதற்கிடையில் உன்னுடைய மரணம் வந்து விடலாம். இப்படி எதிர்பார்த்து உலகத்தில் வாழ் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் மிகவும் இலகுவாகவே இந்த உலக விடயங்களை கையாண்டார்கள். எதையும் உலகத்தை பாரமாக்கிக் கொள்ளல, உலகத்தில் வருகிற எந்த ஒரு நிலைமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரமாக்கிக் கொண்டது கிடையாது. அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகம் வெறும் ஒரு கேலி கூத்து என்கிறான், இது ஒரு விளையாட்டு. இந்த உலக வாழ்வு என்பது வெறும் கேளிக்கையும் விளையாட்டுமே தவிர வேறு இல்லை என்கிறார். உலகத்தை படைத்து அதிலே மனிதர்களாக எங்களை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகம் வெறுமனை கேலிக்கூத்து விளையாட்டுக்குரிய இடம் என்று சொல்றான்.
ஆனால் அல்ல அறிமுகப்படுத்துகிறான் உண்மையான வாழ்வு இருக்கிறது ஆகிரத்தில் யாருக்கு வாழ ஆசையோ இன்பகரமான ஒரு வாழ்க்கையை வாழ யாருக்கு ஆசையோ சந்தோஷமாக வாழ்றதுக்கு யாருக்கு ஆசையோ அவர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான் ஆகிரவன் வைநந்தாரல் ஆகிரத்தில் ஹயவான் லவ்கான் யாலமூன் ஆகிராவுடைய வீடுதான் வாழ்வதற்குரிய இடம். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுள்ளவர்களுக்கு தான் அது விளங்கும். அறிவுள்ளவர்கள் யார்? புத்தகங்களை நிறைய படித்தவர்கள் அல்ல, புத்தக பூச்சிகள் அல்ல, அனுபவசாலிகள் அல்ல. யாருடைய தலையிலே கபருடைய சிந்தனை இருக்கிறதோ, அல்லாவை சந்திக்க வேண்டும் என்ற துடிப்பு யாருடைய உள்ளத்திலே இருக்கிறது, இவர்கள் அறிவாளிகள். இவர்களை உண்மையான அறிவாளிகள். அல்கையீசு மந்தான நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் தன்னுடைய மனதில் வரக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்தி மரணத்துக்கு பிறகு இருக்கின்ற வாழ்க்கைக்கு தன்னை யார் தயார் செய்கிறாரோ இவரையே புத்திசாலி என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு புத்தி இல்லாதவர் யார் என்றும் சொன்னார். வல் ஆஜிஸ் மன் அத்வா நஃப்ஸஹு ஹவாஹா வதமன்னா அலல்லாஹில் அமானி. யார் புத்தி இல்லாதவர், புத்தி குறைந்தவர் யார் என்று சொன்னால், மனதிலே வருகின்ற ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய மனதிலே பல மனக்கோட்டைகளை கட்டுகிறார். கியாமத்தில் தப்பிக்கொள்ளலாம், அல்லாவை பிடித்து தப்பிக்கொள்ளலாம், மனக்கோட்டையுடன் ஆகிராவில் தப்பலாம் என்று கற்பனை பண்ணுகிறவரே புத்தி இல்லாதவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஆகிராவுடைய வீடுதான் உண்மையான வாழ்க்கைக்குரிய இடம் என்பதை அறிவுள்ளவர்கள் புரிந்து கொள்வார்களாம். லௌகானு யாலமும். ஏனல்லா உலகத்தை ஒரு விளையாட்டு கேலி கூத்து எங்களை பராக்காக்குகின்ற இடம் என்று சொல்லிவிட்டு ஆகிராவுடைய வீட்டை அல்லாஹ் உண்மையான வீடு என்று ஏன் சொல்லுகிறான்? தஃப்ஸீரிலே உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் வாழ்க்கை என்பதற்கு நாலு அடையாளங்களை வைத்திருக்கிறார். வாழ்க்கை என்றால் நாலு விஷயம் இருக்கணும், அதுதான் லைஃப், அதுதான் உண்மையான வாழ்க்கை. அந்த நான்கும் இல்லையா அது வாழ்க்கை அல்ல. முதலாவது, வாழ்க்கை என்றால் மரணம் வரக்கூடாது. உலகத்தில் யாருக்கு மரணம் வராமல் இருக்கு? வாழ்க்கை என்றால் வாலிபம் கழிந்து வயோதிபம் வரக்கூடாது. யாரு வயோதிபன் ஆகாமல் இருக்கிறான்? எந்த பணக்காரனுக்கு வாலிபத்திலே இருக்க முடியும்? எத்தனை பில்லியன் ட்ரில்லியன் கணக்கு செலவழித்து உலகத்தில் உள்ள எல்லா வைத்தியர்களையும் கொண்டு வந்து வைத்தாலும் உங்களை மேக்கப் செய்ய முடியுமே தவிர வாலிபனாக வைத்திருக்க முடியாது. மூன்றாவது சொல்கிறார்கள், வாழ்க்கை என்றால் நோய் வரக்கூடாது. யார் நோய் இல்லாதான் இருக்கிறார்? யார் நோய் இல்லாமல் உலகத்தில் வாழ்றாங்க? நான்காவது எழுதுகிறார்கள், வாழ்க்கை என்றால் கவலை வரக்கூடாது. மரணம் வரக்கூடாது, வாலிபம் கழியக்கூடாது, நோய் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது. இது உலகத்தில் யாருக்கும் சாத்தியமே இல்லை. அவ்வளவு இருக்குது, இருக்கு. மாளிகையில் வாழுகின்ற ஒரு கோடீஸ்வரருக்கும் இந்த நான்கும் இருக்கு, குடிசையில் வாழுகின்ற ஏழைக்கும் இந்த நான்கும் இருக்கு. அப்ப உலகம் ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறானே மறுமைதான் வாழ்க்கை என்று. முஸ்னத் அஹ்மதிலே ஒரு செய்தி பதியப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு சொர்க்கவாதி சுவர்க்கத்துக்கு போக முடிவு செய்யப்பட்டு அவர் தன்னுடைய சொர்க்கத்துக்குள் நுழைகிறார். இவரை வரவேற்க அங்கே உள்ள ஹூருல் ஈன்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இந்த கணவரை கண்டவுடன் அவர்கள் கொடுக்கின்ற சந்தோஷமான அந்த தஹியா காணிக்கை என்னவென்றால், சந்தோஷகரமான வார்த்தை என்னவென்றால், இன்னலக்கும் மன் தஹியோ ஃபலா தமூது அபதா, நீங்கள் இந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பீர்கள், ஒருபோதும் மரணிக்க மாட்டீர்கள். இந்நலக்கும் அபதா, நீங்கள் எப்பொழுதும் வாலிபர்கள், இதற்கு பிறகு வயோதிபமே உங்களுக்கு வராது. இந்நலக்கும் அபதா, நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியவான்களாகவே இருப்பீர்கள். சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தைகள் எவ்வளவு எவ்வளவு மனதை குளிர வைக்கின்ற வார்த்தைகள். இதற்கு பிறகு நோயே உங்களுக்கு இல்லை என்றால்,
இதற்கு பிறகு தலையீடு இல்லை, இதற்கு பிறகு காய்ச்சல் இல்லை, இதற்கு பிறகு சளி இல்லை, இதற்கு பிறகு இடுப்பு வலி இல்லை, இதற்கு பிறகு மண்டை தலை தலைவலி இல்லை, இதற்கு பிறகு உங்களுக்கு பரிசோதனை இல்லை, இதற்கு பிறகு உங்களுக்கு சத்திர சிகிச்சை இல்லை, உங்களுக்கு வைத்தியரும் தேவையில்லை, உங்களுக்கு ஆஸ்பத்திரியும் தேவையில்லை, உங்களுக்கு தியேட்டர்களும் தேவையில்லை, உங்களுக்கு மருந்து கொடுக்க பார்மசிகளும் தேவையில்லை, மெடிசினே படிக்க தேவையில்லை, ஏன் நோயில்லை. இந்நலக்கும் அந்த நான்காவது சொல்வார்கள், இங்கு சந்தோஷமே சந்தோஷம், நீங்கள் துக்கப்படவே மாட்டீர்கள். ஆகவே இந்த நாளும் ஆஹிராவிலே சொர்க்கத்துக்கு போகின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. துனியாவிலே யாருக்கும் இந்த நான்குமே இல்லை, ஆகிரத்திலே ஒவ்வொருவருக்கும் இந்த நான்கும் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஆஹிராவுடைய வீடுதான் வாழ்க்கை என்று சொல்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான நிலைமைகள் வரும்போது சஹாபாக்களுடைய கவனங்களை ஆஹிராவின் பக்கம் திருப்புகிறார். ஹந்தக் அகழிப்போர் நடக்குகிறது, பெரும் பெரும் குழிகளை தோண்ட வேண்டும், அகலிகளை தோண்ட வேண்டும். சஹாபாக்களுக்கு காசி கொடுத்து அந்த வேலையை வாங்குகின்ற அளவுக்கு பலம் இல்லை. அவர்களுக்கு வேலை செய்து கொடுக்க அபீதுகள் அடிமைகளும் கிடையாது. அவர்களாகவே அந்த குழிகளை தோண்டுகிறார்கள். குளிரான காலம், கடும் பசியாக இருக்கும், ஒழுங்கான உணவில்லை, கஞ்சி கொடுக்கப்படும், அது தொண்டையில் இருகும். அறுவரு அதாவது மூக்குக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியாது, துருவாடை வீசும். இப்படியான நிலைமையில் சஹாபாக்கள் அந்த குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பசியான நேரத்தில், கடுமையான நேரத்தில், எதிரிகளுடைய ஆபத்து ஒரு பக்கம், அவர்களை பற்றிய அச்சம் இன்னொரு பக்கம், மதீனா நிர்மூலமாகி விடுமோன்ற அச்சம் இன்னொரு பக்கம், இந்த எல்லா அச்சமும் பயமும் இருக்குகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களின் கவனத்தை ஆகிரத்தின் பக்கம் திருப்புகிறார்கள். சஹாபாக்களும் ஆகிரத்தை மையமாக வைத்தே அவர்களுடைய பேச்சை அமைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி அவர்களுடைய வார்த்தைகளை அமைக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா, யா அல்லாஹ், ஆகிராவுடைய வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை என்னால் ஆகிராவுடைய வாழ்க்கை தான். சகோதரர்களே, இந்த கடுமையான நேரத்திலும் ஹந்தக்கிலே ரசூலுல்லாஹ் எதனை தன்னுடைய நெஞ்சத்திலே வைத்திருந்து சஹாபாக்களுக்கு சொன்னார்களோ, ரிவாயத்தில் இரண்டு விதமாக வருகிறது. இதனை முதலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும், இன்னொரு ரிவாயத்திலே சஹாபாக்கள் சொன்னதாகவும் வருகிறது. புகாரியில் இரண்டு விதமாகவும் இருக்கிறது. லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, ஆஹிராவுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, வேறு வாழ்க்கை என்பது கிடையாது. ஃபஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, எனக்கு உதவியாக இருக்கும் அன்சாரி சஹாபாக்களுக்கும் என்னோடு ஹிஜ்ரத்து செய்து வந்த முஹாஜிர்களுக்கும் நீ மன்னிப்பு கொடுப்பாயாக. ஏன்? ஆகிரத்துடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் உலகத்தில் அல்லாஹ் மன்னிக்கணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இல்லாதவர்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அன்சாரி வல் முஹாஜிரா, சஹாபாக்களும் சொன்னார்கள், இதற்குத்தான் நாங்கள் ரசூலுல்லாவோட சேர்ந்திருக்கிறோம். நபியோடு பயத்து செய்தவர்கள், என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்வோம். உயிர்தான் எங்களுடைய போக போகுது, அந்த கட்டத்திலும் உங்களுடன் இருப்போம். நஹ்னுல்லதீன பாயஅவு முஹம்மத அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, நாங்கள் இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் இருப்போம், உங்களுடன் இருப்போம் என்று நாங்கள் பயத்து செய்தவர்கள் என்று சஹாபாக்கள் கவிதைகளை படிக்கிறார்கள். ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களுக்கு அவர்களுடைய பாரங்களை லேசுபடுத்துவதற்காக மறுமையின் வாழ்க்கையின் பக்கம் அவர்களுடைய கவனத்தை திருப்பி அவர்களுக்கு ஆஹிராவுடைய சிந்தனை உண்டாக்கி, அந்த ஆஹிராவுடைய இடங்கள் வெற்றிகரமாக ஆகுவதற்கு எந்த மஃபிரத் தேவையோ அந்த மஃபிரத்தையும் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் அதாபு செய்யப்படும் இடத்தினால் போகிறார்கள். அந்த அதாபுகளை பற்றி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய தாய்க்கு என்ன நடந்தது, ஹஜ்ரத் அம்மாருடைய தாயார் என்ன நடந்தது, தகப்பனை எவ்வளவு கொடுமை செய்தார்கள், அழுகிறார்கள். அவர்களாலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை,
ரசூலுல்லாவினாலும் அவர்களை பாதுகாக்க ஒரு முடியாத இக்கட்டான ஒரு சூழ்நிலை எப்பொழுது இருக்கிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? சப்ரன் யா ஆல யாசிர் ஃபஇன்ன மௌஇதகுல் ஜன்னா. யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். உபதேசித்தார் யாசிருடைய குடும்பமே ஒரு கடுமையான கட்டத்தை கடக்குகின்றோம், உலகத்தின் ஒரு முக்கியமான இடத்தை கடந்து போகிறோம், ஒரு பாலத்தை கடந்து போகிறோம், இந்த பாலத்தை கடப்பதற்கு பொறுமை தேவையாக இருக்கிறது. உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம் அல்ல, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம், சொர்க்கத்திலே சந்திப்போம். சில சஹாபாக்கள் கஷ்டங்களை வந்து சொல்லும் போது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? இஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலா ஹௌதி, பொறுமையாக இருந்துக்கோங்க, ஹவுதுல் கௌசர்ல என்ன வந்து சந்திக்குகிற வரைக்கும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அதுக்கு அடுத்த கட்டம் நீங்க எல்லாம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க போவீர்கள். ஆகவே யாரும் மனம் தளர தேவையில்லை, யாரும் பலகீனப்பட தேவையில்லை, யாரும் மனதுகளை குழப்பிக்கொள்ள தேவையில்லை, யாரும் மனநோயாளிகளாக மாற தேவையில்லை, யாரும் ஒரு விரக்தி நிலையில் அவர்கள் பின்தள்ளப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். சில மனிதர்களுடைய உள்ளத்திலே இந்த காலத்திலே பரிசோதனை செய்யப்படுகிறது, PCR பரிசோதனை செய்யப்பட்டு சிலருக்கு தொற்று இருக்கு, சிலருக்கு தொற்று இல்லை. ஈஜாபும் சல்பும் வருது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்டு ஈஜாப் சல்பு வருது. யாருக்கு தொற்று இருக்குது என்று கொண்டு போய் அவர்களை தனிமைப்படுத்தும் நிலையங்கள் வைக்கப்படுகிறார்களோ சில ஊர்களில் உள்ளவர்களை அவர்களை ஒரு வகையாக பார்க்கிறாங்க. சில நேரம் ஊரில் உள்ளவர்கள் பார்க்காவிட்டாலும் அவர்களுடைய மனதிலே ஒரு குமுறல் இருக்கிறது, சமூகம் எங்களை ஒதுக்கி வைத்து விடுமோ, சமூகம் எங்களை தள்ளி விடுமோ, சமூகத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு பக்கத்திலே வரமாட்டார்களோ. சகோதரர்களை அப்படி எந்த விதமான சிந்தனையும் எடுக்க தேவையில்லை. யாரும் நோயை தானாக தேடி பெறுவதில்லை, நோயை யாரும் விரும்பி பெறுவதில்லை, அந்த நோய் தொற்றுவதும் யாருக்கும் தெரியாது, அந்த கிருமி யாருக்கு வருகிறதுன்னு அவருக்கு தெரியாது. அதனால் அவர் எந்த வகையிலும் குற்றவாளி அல்ல. இதைவிட இது ஒரு சாதாரண சின்ன நோய், இதை விட பயங்கரமான எத்தனையோ நோய்களுள் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஏனையவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யார் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். பலகீனர்களுடைய துஆவினால், நோயாளிகளுடைய துஆவினால் மற்றவர்கள் அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் மனம் தளரக்கூடாது. எவ்வளவு பெரிய முயற்சிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் இருந்தது. எப்போதும் எங்களுடைய சமுதாயத்துக்கு வருகின்ற சோதனைகள் முன்னோர்களுக்கு வந்தவைதான். அவர்கள் முகம் கொடுத்த முறைமைகளும் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 6 ஆண்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஜ்ரி 7 ஆண்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரத்துல் கலாவுக்கு போகிறார்கள். 6 ஹுதேபியாவுக்கு போனார்கள், அந்த வருடம் போக விடல, திருப்பி எழுப்பப்படுகிறார்கள். அடுத்த ஆண்டு அவர்கள் உம்ராவுக்கு போகிறார்கள். வரும்போதே மக்காவிலே ஒரு விஷம பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்தது. எதற்காக? மக்காவில் உள்ளவர்கள் சஹாபாக்களை பார்த்து அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய வணக்க வழிபாடு, அவர்களிடத்தில் உள்ள நேர்மை, அவர்களுடைய உண்மையான தன்மைகளை கண்டு கவர்ச்சியாகி விடுவார்களோ என்ற பயத்திலே என்னென்ன ஊத்தைகளை எல்லாம் கொட்ட முடியுமோ, என்னென்ன அவள பெயர்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்த முடியும் அவ்வளவை ஏற்படுத்தினார். வரும்போதே பொதுமக்களிடம் சொல்லி வைத்திருந்தார்கள், பாருங்கள் நாளை ஒரு கூட்டம் மக்காவுக்கு வரப்போகிறார்கள், இவர்கள் நோயாளிகள். சுபஹானல்லாஹ், இன்று எந்த கதை தீயை போன்று பரவுகிறதோ பொதுமக்களிடத்தில், இந்த கதை ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு வந்தது. புகாரியில் இருக்கிறது, யஸ்ரிப் மதீனாவினுடைய காய்ச்சல், அங்க போய் இவங்க காய்ச்சல்ல மாட்டிப்பட்டு இப்ப எல்லாம் பலகீனப்பட்டு நடக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சஹாபாக்களை பற்றி பிழையான பிரச்சாரம் மக்காவிலே செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கைகொட்டு சிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம்,
காபத்துல்லாவினுடைய தங்க பீலிக்கு நேராக இருக்கும் அந்த பகுதியிலே உட்கார்ந்திருக்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார், எங்களை பற்றிய ஒரு பொய் பிரச்சாரம், நாங்கள் நோயுடன் வருகிறோம், பலகீனர்களாக வருகிறோம் என்று பொதுமக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் சொன்னார்கள், நீங்கள் தவாஃபுடைய முதல் மூன்று சுற்றுகளிலும் வேகமாக நடவுங்கள், சை செய்யுங்கள். அதற்கு அரபியிலே ரமல் என்று சொல்வார்கள், ஓடுவது, ஓடுவதை அதாவது ஓடுவதை போன்ற நடை, எட்டுகளை நெருக்கமாக வைத்து மிக வேகமாக நடவுங்கள் முதல் மூன்று சுற்றுகள். அடுத்த நான்கு சுற்றுகளில் வளமை போன்று நடவுங்கள். ஏன் முதல் மூன்று சுற்றுகளில் அவர்கள் வேகமாக நடக்க சொன்னார்கள் என்றால், இந்த மக்கள் அந்த பொய் பிரச்சாரத்துக்கு அடிமையாகி சஹாபாக்கள் உண்மையிலே நோயில் சிக்கி இருக்கிறார்கள் என்று தப்பு கணக்கு போடாமல் இருப்பதற்காக சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஏழு சுத்துகளையுமே வேகமாக ரமல் செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பார்கள். ஆனால் மக்களோடு இருக்கிற இரக்கத்துக்காக, மக்களுக்கு லேசாக்கி கொடுப்பதற்காக அவர்கள் மூன்று சுற்றுகளுடன் அதனை எடுத்துக் கொண்டார்கள் என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது முன்னோர்கள் இது போன்ற எல்லாவற்றையும் கண்டுவிட்டார்கள். கண்டு அவர்கள் பொறுமையாக இருந்து அந்த நிலைமையை வெற்றி கொண்டார்கள், சந்தோஷமாக வெற்றி கொண்டார்கள். அந்த ஆண்டு ஹிஜ்ரி 7 அவர்கள் உம்ரத்துல் கலாவிலே இந்த பிரச்சாரத்தில் சிக்குகிறார்கள். ஹிஜ்ரி 8 அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் அவர்களுக்கு மிகப்பெரிய ஃபத்ஹை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லா நிலைமைகளையும் மனம் தளராமல் ஒவ்வொரு மனிதனும் முகம் கொடுத்து நாங்கள் கண்ணியமான பிரஜைகளாக வாழ பழக முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்களையும் பூரா மனித சமுதாயத்தையும் மன்னித்து அனைவர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கி இந்த உலகத்திலும் சிறப்பாக வாழ்ந்து நாளை மறுமையிலும் சிறப்பாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.